ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 51st வீடியோ. நாம் நேற்று டெக் அப்டேட்ஸ் அப்டேட் பண்ணல, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ரியல்மியோட லான்ச் இருந்ததுனால நிறைய நியூஸ் ரியல்மி நியூஸாக மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்குன்னு தனி நியூஸ் தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் அப்டேட் பண்ணல. ஆனால் இன்னைக்கு நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது. ரெட்மியோட 9 டீடைல்ஸ், அதே மாதிரி ரியல்மிலேருந்து புதுசாக லான்ச் ஆக போகிற X50, இந்த மொபைல் எப்படி லான்ச் ஆகும், என்னென்ன ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆகும், அந்த மாதிரி ரெட்மி நோட் செவன் ப்ரோக்கெலாம் எப்போ ஆண்ட்ராய்ட் க்யூக்கான அப்டேட் கிடைக்கும், சாம்சங்லேருந்து லான்ச் ஆக போகிற 144 MP கேமரா போல நிறைய நியூஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து நான் சொன்ன மாதிரி 144 MP கேமரா லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ரூமர் தான். இந்த கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 mm ஃபின்ஃபிட் டெக்னாலஜியில் உருவாகிட்டு இருக்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. கேமரா MP அளவில் அதிகமாகிக்கிட்டே போகுது. போகிற போக்கில் பார்த்தா 200, 300, 500 தாண்டி 1000 போயிடும் போல இருக்கு. அந்த அளவு தான் கேமரா டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் எத்தனை MP முடிய போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து, இன்னைக்கு சாம்சங்கோட S11 S11 Plus இந்த ரெண்டு மொபைலுக்கான கிளாஸ் லீக் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளேயோட நாச்சே இல்லாமல் கீழே மேலே பெசல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இல்லவே இல்லைன்னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு கம்மி பெசல்ஸோட கேமராவே இல்லை. அதையும் நோட் பண்ணுங்கள், கேமராவும் இல்லாமல் லான்ச் ஆகும் போது ஒருவேளை இன் டிஸ்பிளே கேமராவாக இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா சாம்சங் நாச் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பஞ்ச் கோல் நாச் இல்லை, பாப்அப் கேமரா வைப்பாங்களா, இன் டிஸ்பிளே கேமரா வைப்பாங்களான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வருஷம் சாம்சங்கோட S11 லான்ச் ஆகும், என்ன புது டெக்னாலஜியாக கொண்டு வராங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமிலிருந்து இப்போ ரெட்மி நோட் செவன் ப்ரோ இந்த மொபைல்ஸ்க்கெலாம் எப்போ ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 பீட்டா அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வாரத்துக்குள்ளே ரோல் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேபிள் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐலேருந்து எம்ஐ No. 1 ஃபேன் சேல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் சேலாக ரன் பண்ணுறாங்க. இது 19th தேதியிலேருந்து 23rd தேதி வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. இதில் எக்கச்சக்கமாக நல்ல நல்ல ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது எம்ஐ மொபைல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஆஃபரை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் என் சேல் அப்படின்ற மாதிரி ஒரு சேலாக ரன் பண்ணுறாங்க. இதை 21st தேதியிலேருந்து 23rd தேதி வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்கோட கிரெடிட் கார்ட்ஸ்க்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இதே மாதிரி அமேசான்லையும் ஃபேப் மொபைல் ஃபெஸ்ட் இந்த சேலாக ரன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டுருக்கு. ஏதாவது மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மிலேருந்து ரியல்மி அவங்களோட ரியல்மி பட்ஸ் ஏர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏர் பட்ஸை அப்படி மாற்றி போட்டு பட்ஸ் ஏர் அப்படின்னு லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஐஃபோனோட ஏர்பாட்ஸ் தெரியும் அப்படின்னா சேமாக அதே மாதிரி அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையும் கொண்டு வந்து அதே மாதிரி அதனோட க்ளோன் மாதிரி இந்த ஏர் பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 அப்படின்ற ப்ரைஸிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நிறையவே நல்ல ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல ஏர்பட்ஸாக இருக்குது. இதை 4000 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மியோட ரியல்மி X2 லான்ச் பண்ணியிருக்காங்க. 17000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு உண்மையாக நல்ல மொபைலாக ஒர்த்தான மொபைலாக இருக்குது. அந்த மொபைல் பற்றி தெளிவான டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லிங்க் ஐபட்டனில் இருக்குது, வீடியோ செக் பண்ணுங்கள். அதில் தெளிவான டீடைல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே உங்களுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட் சேலில் வர 20th தேதி இன்னொரு சேல் இருக்கும் வாங்குறீங்க அப்படின்னா சிட்டி பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ஆஃபரோட 15500 இந்த மொபைல் வாங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மொபிவிக் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மொபிவிக்கில் 1500 சூப்பர் காஸ் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 15500 வரும். மொபிவிக்கோட சூப்பர் காசை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கிறவங்க. இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரியல்மி பேஸா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்குற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். இதில் 100,000 to 50,000 வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100,000 அப்படின்றது நார்மலான யூஸ் இருக்கும். 50,000 அப்படின்றது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட ரெட்மி நோட் நைன் கிடையாது, ரெட்மி 9 லீக் வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட G70 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது அடுத்த வருஷம் குவார்டர்லயே லான்ச் ஆகும், அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதத்துக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே போல் இதில் 6.6 inches பெரிய டிஸ்பிளேயோட லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய மொபைல் வந்துகிட்டே தான் இருக்கும். மாற்றி வெயிட் பண்ணும். உங்களோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல மொபைலை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கம்மி ப்ரைஸில் வாங்கும்போது ஒரு நல்ல மொபைலை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த மொபைல்ஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் ஐபட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக ரியல்மியோட ரியல்மி X50, இந்த மொபைலுக்கான நிறைய டீடைல்ஸ் லீக் ஆகிருக்கு.
சைனாலேருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வெப்சைட்ல இந்த டீடைல்ஸ் லீக்காக இருக்க மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரியல்மி K30 எப்படி லான்ச் ஆகுமோ சேம் அதே ஃபீச்சர்ஸோட தான் ரியல்மி X50 லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான், ஆனால் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் வரப்போகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. கன்ஃபார்ம் கிடையாது, சர்டிஃபிகேஷன் வெப்சைட்ல லீக் ஆனதான். அதே மாதிரி 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும், அதே மாதிரி 4500mAh பேட்டரி இருக்கும், 64MB சோனி IMX 686 சென்சாரோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் சேஞ்சை கொடுத்து இங்க 32MP ஃப்ரண்ட் கேமரா பிளஸ் 8MP அல்ட்ராவைட் சென்சார் போல ரெண்டு கேமராவோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஓவராலா ஸ்பெசிபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான மொபைலா இருக்கு. என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ரெட்மி K30 ஈக்குவலா லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான டீலா இருக்கும் அப்படின்றதுல மாற்றமே இல்லை. அடுத்த அப்டேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா அடுத்த அப்டேட்ஸ் எதுவும் கிடையாது, அவ்வளவுதான் இன்னைக்கான டெக் அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சது அப்படின்னா உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல ஒரு நல்ல வீடியோ உடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.